ஆரம்பிக்கலாம். சரியா? நேற்றும் என்றும் என்றும் ஆகாத தகப்பனே, அப்பா இதோ ஆண்டவரே, இந்த வருடத்திலையும் ஆண்டவரே தகப்பனே, நீர் எங்களுக்கு இந்த சண்டே கிளாஸ் மூலமாக தகப்பனே நாங்கள் கிளாஸ் எடுக்க ஒரு வாய்ப்பை நீர் கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி ராஜா. ஏசப்பா, நாங்கள் எவ்வளவோ பேர் நாங்கள் இழந்திருந்தாலும் தகப்பனே, நீர் எங்களை சுகபத்திரத்தோடு நீர் நடத்தி வந்ததுக்காக உங்கள் கூடாது கூடி நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஏசப்பா, சீக்கிரமாகவே ஆண்டவரே எங்கள் சர்ச்சில் சண்டே கிளாஸ் ஆரம்பித்து நாங்கள் அதை நடத்த தேவரே கிருபை செய்யுங்க. இந்த வந்திருக்கிற வாதையெல்லாம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் ஒழிய கிருபை செய்திருந்துங்க. வந்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, வராத பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிங்க தகப்பனே. ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளு ஜீவனும் நல்ல பிதாவே, ஆமேன். மோசஸ் எப்படி பிறந்தாரு, எங்க வளர்ந்தாருன்றத பத்தி நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்திடலாம். சரியா? மோசஸ் என்ற பேருக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? டிராயிங் அவுட், வெளியே எடுத்தல். ஏன் அந்த பேர் அவருக்கு வச்சாங்க? ஏன்னா அவரை தண்ணியிலேருந்து எடுத்தாங்க இல்லையா? பார்வோனோட சிஸ்டர் வந்து தண்ணியிலேருந்து எடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் காட் வந்து அவரை நான் இஸ்ரேலியட்ஸை எல்லாரையும் அந்த ஸ்லேவ்லேருந்து எங்கே கூப்பிட்டு போகிறாரு? கானான் தேசத்துக்கு கூப்பிட்டு போகிறாரு இல்லையா? அதனால அவரோட நேம் வந்து டிராயிங் அவுட்னு அர்த்தம். அந்த காலத்தில் பார்வோன் ராஜா வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாரு? ஊரே ஆண்டுட்டு இருந்தாரு. அப்போ அவர் என்ன பண்ணாருன்னா, அங்க இருக்கிற மருத்துவ சிங்கன்னு சொல்லுவாங்க, மருத்துவ சிங்கன்னா நர்ஸ். அந்த காலத்துல நர்ஸுங்க தான் வந்து வீட்டுல வந்து டெலிவரி பார்ப்பாங்க. சோ அவங்களை எல்லாரையும் கூப்பிட்டு இந்த ஊர்ல இருக்கிற எல்லா ஆண் குழந்தையும் வெட்டி ஆத்துல போட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க. அப்படி சொல்ற நேரத்துலதான் மோசஸ் அவங்க அம்மா வந்து என்ன இருப்பாங்க, அவங்களுக்கு குழந்தை பிறக்குது. குழந்தை எந்த குழந்தை பிறக்குது? ஆண் குழந்தை பிறக்குது. அழகுள்ளதான் இருக்குதான், ரொம்ப அழகா இருக்கும்ல. எல்லா குட்டீஸும் பாத்தீங்கன்னா பேபிஸ் எல்லாம் ரொம்ப அழகா இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி இவரு ரொம்ப அழகுள்ளவளா இருந்தாங்களாம். அவங்க அம்மாவுக்கு வந்து அந்த குழந்தைய யார்கிட்டயும் கொடுக்கறதுக்கு மனசே இல்லையா. இது மட்டும் இல்லாம அந்த மருத்துவ சிங்கன்னு சொன்ன இல்லையா, அவங்களும் வந்து அவங்க வந்து கடவுளுக்கு பயந்து அவங்க என்ன பண்ணாங்களாம், நிறைய ஆண் பிள்ளைகளை வந்து அவங்க கொல்ல பண்ணவே இல்லையா. நிறைய குழந்தைகளை வந்து அப்படியே பிறந்து அப்படியே கொடுத்துட்டு வந்துட்டாங்களாம். இந்த மாதிரி இவங்க என்ன பண்ணிருக்காங்க, மோசஸ் அவங்க அம்மா வந்து 3 மாசம் அவங்க கிட்டயே வச்சு வளர்த்துருக்காங்க, பால் கொடுத்துருக்காங்க எல்லாங்க. 3 மாசத்துக்கு மேல நம்மளால குழந்தைய வந்து அழாம எல்லாம் பாத்துக்க முடியாது இல்லையா, அதுக்கு பசிக்கும் அழும். சோ அந்த மாதிரி அழற டைம்ல அவங்க வந்து ரொம்ப பயந்துட்டாங்க. ஐயோ, என் குழந்தை உயிரோடு இருக்குன்னு தெரிஞ்சா பார்வோன் ராஜா ஆளுங்க வந்து கொண்டுடுவாங்களேன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க, ஒரு அழகான நாணல் பெட்டி செய்யறாங்க. நாணல் பெட்டி செஞ்சு உள்ளையும் வெளியும் கீழ் பூசி, கீழன்றது வந்து வேக்ஸ் மாதிரி இருக்கும், அந்த மாதிரி பூசி என்ன பண்றாங்க, அந்த பேபிய அந்த அந்த பெட்டியில வச்சு அவங்க என்ன பண்றாங்க, ஒரு ஆத்துல அந்த பெட்டி அப்படியே நகர்த்தி அந்த ஆத்துல அந்த நாணல் புல் கிட்ட வந்து அந்த பெட்டியை வந்து ஒளிச்சு வைக்கிறாங்க. இதை எல்லாத்தையும் மோசஸோட சிஸ்டர், அவங்க பேர் மிரியம், அவங்க வந்து இது எல்லாத்தையும் ஒளிஞ்சிருந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அம்மா என்ன பண்ணுறாங்கன்றத பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பார்த்துட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, பார்வோனோட சிஸ்டர் வந்து அந்த ஆற்றுல குளிக்கிறதுக்கு வராங்க. குளிக்கிறதுக்கு வந்த உடனே அந்த பெட்டியிலேருந்து குழந்தை அழுகிற சத்தம் கேட்ட உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த பாப்பாவை அந்த பெட்டியை எடுத்து திறந்து பார்க்குறாங்க. திறந்து பார்த்தா அழகான ஆண் குழந்தை. அந்த குட்டி பாப்பாவை விடுறதுக்கு யாருன்னா மனசு வருமா? அந்த குழந்தைய கையில் எடுத்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, இது நம்ம நாட்டு குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு மோசஸ்னு பேர் வைக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தது யாருன்னு சொன்னேன், மிரியாம்னு சொன்னேன் இல்லையா. அந்த மிரியாம் வந்து ஓடி வந்து என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி இப்போ இந்த குழந்தைய வளர்க்கணுன்னா அந்த குழந்தைக்கு பால் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அப்படின்னா நீ போயிட்டு குழந்தைக்கு பால் கொடுக்குற மாதிரி தாய் யாராவது இருந்தால் கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மிரியம் என்ன பண்ணுறாங்க, ஓடி போய் அவங்க அம்மாவையே கூட்டிகிட்டு வந்து பேபி மோசஸ்க்கு ஃபீட் பண்ண வைக்கிறாங்க. மோசஸ் என்ன ஆகுறாரு, அந்த எகிப்துக்கே அவர் வந்து பிரின்ஸ் ஆயிடுறாரு. நல்ல வில் வித்தக்காரரு, நல்ல ட்ரெஸ்ஸு, நல்ல ஃபுட்டு, ரொம்ப அறிவுள்ளவர். ஓகேவா, ரொம்ப ஞானம், ரொம்ப அறிவுள்ளவராக அவர் வந்து அங்கே வளர்ந்தார். எல்லா சகல வித வசதியோட அவர் வந்து அங்கே வளர்ந்தார்.
ஒரு நாள் மோசஸ் என்ன பண்ணுறாரு, அப்படியே வெளியில் வந்துட்டு இவர் தான் வந்து இஸ்ரேலைட்டோட அம்மா தானே பாலெல்லாம் கொடுத்தாங்க, அதனால் அவங்களெல்லாம் பார்க்க போகலான்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அந்த ஊரில் இவங்களெல்லாம் பார்க்குறதுக்காக வர்றார். அங்கே பார்க்க வரும்போது என்னாச்சுன்னா, ஒரு எகிப்தியை வந்து எபிரேயினை போட்டு அடிக்கிறத பார்த்துடுறாரு. அடிக்கிறத பார்த்தோன்னே இவர் என்ன பண்ணுறாரு, வந்து அவனை அடிக்கிறாரு, ஆனால் அவன் செத்துடுறான். ஸோ அந்த கொலை வெளியில் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு அவர் என்ன பண்ணுறாரு, மண்ணை தோண்டி புதைச்சிட்டு வந்துடுறாரு. நெக்ஸ்ட் டே வந்து அவர் என்ன பண்ணுறாரு, அந்த பக்கமாக போகும்போது ஒரு எபிரேயனும் ரெண்டு எபிரேயனும் என்ன பண்ணுறாங்க, சண்டை போட்டுட்ருக்காங்க. அந்த சண்டையை பார்த்துட்டு இவர் போயிட்டு, எதுக்கு உங்களுக்குள்ளேயே நீங்கள் ஏன் சண்டை போட்டுக்கிறீங்க, நீங்கள் அப்படிலாம் சண்டை போடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்ன உடனே அந்த எபிரேயன் என்ன சொல்கிறான், என்ன நீ நேற்று நீ செஞ்சது வந்து எங்களுக்கு தெரியாதுன்னு நினச்சிட்ருக்கியா, நீ யார் எங்களை வந்து கேள்வி கேட்குறதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படி சொன்ன உடனே அவர் என்ன பண்ணுறாரு, பயந்துடுறாரு. பயந்தத உடனே இது இந்த விஷயம் வந்து பார்வோன் ராஜாவுக்கு தெரிய வருது, இந்த மாதிரி மோசஸ் வந்து கொலை பண்ணிட்டாருன்னு. உடனே வந்து நீங்கள் மோசஸை கொலை பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு, ஆள் அனுப்புகிறாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, அதுக்கு பயந்து ஓடி வந்து மீதியான் நாட்டுக்கு வந்துடுறாரு. மோசஸ் என்ன பண்ணுறாரு, அந்த ஊரை விட்டு ஓடி வந்துடுறாரு. ஓடி வந்துட்டு அவர் இன்னொரு நாட்டுக்கு வந்து அங்கே இருக்கிற ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க மாமனார், அதாவது பெண்ணோட அப்பாவோட ஆடு மாடு இது எல்லாத்தையும் அவர் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாரு, மேய்ச்சிட்டு இருந்தாரு. ரொம்ப ஹாப்பியாக லைஃப்பை லீட் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் எங்க இருக்க வேண்டியவர், அங்க பிரின்ஸா இருக்க வேண்டியவர். அவர் என்ன பண்றாரு, இங்க வந்து ஆடு மாடை மேய்ச்சிட்டு இருக்கிறாரு. ஓகேவா, இப்படி இருக்கும்போது அவர் என்ன பண்றாருன்னா, ஒரு நாள் வந்து அந்த மலை பேர் சொல்லிடுறேன், ஓரேப்பு. ஓரேப்புல ஒரு மலை இருக்கு. அந்த மலை பேர் வந்து அந்த அந்த மலையில வந்து அவர் என்ன பண்றாரு, ஒரு முள்செடி இருக்கு. அந்த முள்செடி வந்து என்ன ஆகுது, அப்படியே அது வந்து பேர்ன் ஆகுது, எரியுது, அப்படியே கொழுந்துக்கிட்டு எரியுது. அப்ப இவர் என்ன பண்றாரு, அந்த பக்கம் வந்துட்டு அதை பார்த்துட்டு நெருப்பு எரியுது, சரி அப்படி நெருப்பு எரிஞ்சிச்சுன்னா அது என்ன ஆகும், எல்லாமே கருப்பாயிடும், உள்ள கருகிடும். பட் ஆனா அது கருகவே இல்லை. அந்த செடி வந்து எப்படி இருந்ததுதான், அப்படியே கிரீனிஷா இருந்ததுதான், பட் அது உள்ள இருந்து நெருப்பு மட்டும் வந்துட்டு இருந்ததுதான். இவரு என்னடா அது இப்படி இருக்கே, அதிசயமா இருக்கேன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, குடு 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 குடுன்னு ஓடி போறாரு. ஓடி போகும்போது அவருக்கு என்ன ஆகுதுன்னா, அந்த புஷ்ல இருந்து ஒரு வாய்ஸ், யார் பேசுறது, காடு, கர்த்தர் பேசுறாரு. மோஸ்ட்லி இந்த பிளேஸ் ஃபுல்லா ரொம்ப பரிசுத்தமானது, ஸ்பிரிச்சுவல் ஆனது. ஸோ உன்னுடைய ஸ்லிப்பர்ஸ் நீ கழட்டி போட்டு வா அப்படின்னு சொல்றாரு. அவரு கழட்டி போட்டு கிட்ட போறாரு. கிட்ட போன உடனே கர்த்தர் வந்து என்ன பேசுறாரு, இந்த மாதிரி நான் வந்து இஸ்ரேலைட்டோட அழுகல், குமுறல், கத்துறது, வேதனை தாங்க முடியாம அவங்க அழுகிறது, இந்த குரல் எல்லாம் வந்து இவங்களோட கூக்குரல் எல்லாம் என் காதுல கேக்குது, என்னால இதுக்கு மேல என்னால சும்மா இருக்க முடியாது. அதனால நீ என்ன பண்ணணும், நீதான் வந்து எகிப்துக்கு போய் அங்க இருக்கிற இஸ்ரேலைட்ஸ் எல்லாம் என்ன பண்ணணும், அந்த அடிமை தனத்திலிருந்து அவங்கள கூட்டிட்டு வரணும். உனக்காக நான் வந்து வேற நாடை வந்து நானே உனக்கு ரெடி பண்ணி வைக்கிறேன். சோ நீதான் அவனுக்கு கூட்டிட்டு வரணும் அப்படின்றார். இப்போ நம்ம மம்மி டாடி நமக்கு எதனா ஒரு வேலை கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன சொல்லுவோம், இரு மம்மி, ஒரே ஒரு கேம் மம்மி, முடிய போதும் மம்மி, அதை முடிச்சுட்டு நான் செய்யறேன் மம்மி அப்படின்னு தானே எல்லாரும் சொல்லுவீங்க, கரெக்டா? உடனே யாரும் கீழ்படுகிறீங்களா? தூங்குற டைம் எல்லாமே மாறி போச்சு இல்ல? நோ, நம்ம எல்லாமே வந்து என்ன பண்ணணும், நம்ம ஆஸ் யூஷுவல் எப்படி நம்ம ரொட்டீன் ஒர்க்கோ நம்ம அந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கணும். அப்போ மோசி வந்து காட் கிட்ட என்ன சொல்றாருன்னா, அச்சோ எனக்கு வந்து திக்குவாயாச்சே, நான் இப்படி போயிட்டு எல்லாருக்கிட்டையும் வந்து நான் பேச முடியும், அதனால நான் போகல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பயப்படுறாரு. ஓகேவா, அப்போ காட் சொல்றாரு, இல்ல இல்ல உனக்கு வந்து அதுக்காக நான் வந்து ஆரோனை அனுப்புறேன் கூட அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆக்சுவலா வந்து ஆரோனும் மிரியமும் பிரதர் அண்ட் சிஸ்டர். யாருக்கு, மோசஸ்க்கு. மோசஸோட பிரதர் வந்து ஆரோனு, சிஸ்டர் வந்து மிரியம். ஓகேவா, நான் உனக்கு அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. இருந்தாலும் அவர் வந்து என்ன சொல்றாரு, நான் போய் அந்த ஊர்ல போயிட்டு இந்த மாதிரி நீங்க ஸ்லேவ்ஸா இருக்கிறீங்க, அடிமையா இருக்கீங்க, உங்களை எல்லாத்தையும் நான் விடுதலை பண்ணி கூட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் என்ன அடிச்சு போட்டுற மாட்டாங்களா, என்ன நம்புவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கேக்குறாரு. அப்பவும் காட் என்ன பண்றாரு, இல்ல நீ போ, நீ போயிட்டு நான் அனுப்புனேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லு, நீங்க வணங்குற தேவன்னு நான் அனுப்புனேன் அப்படின்னு சொல்லி சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஓகேவா, அவர் என்ன பண்றாரு, நான் வந்து நீ அந்த மக்கள் கிட்ட போயிட்டு என்ன சொல்லணும்னா, ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவனா இருக்கிற தேவன் தான் வந்து என்ன அனுப்புனாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும்.
அது மட்டும் இல்லாம அவர் என்ன சொல்றாருன்னா, ஐ எம் ஹூ ஐ எம், இருக்கின்றவராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆக்சுவலா இதுலதான் வந்து காடோட நேம் வந்து யாவே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. நம்ம வந்து அந்த வார்த்தையை கொண்டு யாவேன்ற பேரை சொல்லி நம்ம அவரை கூட கூடாது. ஏன்னா அவர் எவ்வளவு பெரியவர் இல்லையா, பட் இதுலதான் வந்து அவரோட நேமை வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அத யாவேன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, மனித அறிவுக்கு எட்டாதது, எட்டாதவர், நம்மளோட அறிவுக்கெல்லாம் எட்டாதவர் இல்லையா. அவர் எவ்வளவு பெரியவர், காட் எவ்வளவு பெரியவர் இல்லையா, அவர் தான் இந்த வேர்ல்டையே, ஐ மீன் இந்த எல்லாத்தையுமே, இந்த உலகத்தையே படைச்சது யாரு, நம்மளோட காட். ஆனா காட் வந்து மோசே வந்து பிரின்ஸா இருக்கும் போது கூப்பிட்டாரா, கூப்பிடல இல்லையா. என்னோட மக்கள் எல்லாம் இங்க அடிமைத்தனத்துல இருக்காங்க, என்ன கூட்டுப்போன்னு சொல்லி கூப்பிட்டாரா, கூப்பிடல. அவர் வந்து ஒரு சாதாரண ஷெப்பர்டா இருக்கும் போதுதான் காட் வந்து என்ன பண்றாரு, அவரை கூப்பிடுறாரு. கூப்பிட்டு என்னுடைய பணியை நீ செய் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சொல்றாரு. சோ இதுதான் வந்து நம்மளோட லெசன். மோசஸ் எடுத்து யூஸ் பண்ணாரோ அதே மாதிரி அவர் நம்மளையும் எடுத்து கண்டிப்பா யூஸ் பண்ணுவாரு. ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணணும், பின்வாங்காம நம்ம கரெக்டாக ஜீசஸ் சொல்றபடி நம்ம நடக்கணும், ஜீசஸ் கிட்ட ப்ரேயர் பண்ணணும், பைபிள் வாசிக்கணும், இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக பண்ணணும். மோசஸ் கூட ஃபஸ்ட்டு ஹெஸ்டேட் பண்ணார் இல்லையா, காடு கூப்பிடும்போது நான் வரல, எனக்கு வந்து திக்கு வாயிருக்குன்னெலாம் இது பண்ணார். ஆனாலும் அதுக்கப்புறம் என்ன பண்ணார், காடோட அழைப்பை ஏற்று உடனே வந்து அவர் என்ன பண்ணார், அந்த அவரோட காலுக்கு அவர் மரியாதை கொடுத்து என்ன பண்ணார், உடனே கீழ்ப்படிந்து அந்த இஸ்ரேலைட்ஸ் எல்லாரையும் நல்லபடியாக அவங்கள வந்து அடிமைத்தனத்துலேருந்து கூட்டிகிட்டு கானான் தேசத்துக்கு வந்துட்டார். ஓகேவா, அதே மாதிரி நம்மளும் டெய்லி ப்ரேயர் பண்ணணும், பைபிள் படிக்கணும், முதலாவது கீழ்ப்படியணும், பெரியவங்களுக்கு நம்ம கீழ்ப்படியணும். பண்ணிடலாமா, இப்போ நம்ம மெமரி வர்ஸ் பார்க்கலாம், படிச்சிடலாமா? 1 Corinthians chapter 1 verse 24. But to those whom God has called, both Jews and Greek, Christ the power of God and the wisdom of God. But to those whom God has called, both Jews and Greeks, Christ the power of God and the wisdom of God. Agilum யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாயிருக்கிறார். 1 Corinthians 1:24. ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாயிருக்கிறார். இப்போ ஆக்டிவிட்டி, ஆக்டிவிட்டியில பாத்தீங்கன்னா மேல வேர்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கு, கீழே வந்து அதோட ஆன்சர்ஸ் கொடுத்துருக்கு. அந்த ஆன்சர்ஸ் நீங்க என்ன பண்ணணும், அந்த வேர்டிங்ஸ் அந்த லெட்டர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த லெட்டர்ஸ்ல நீங்க வந்து மார்க் பண்ணலாம். அப்சைட் டவுனா இருக்கும் இல்ல இந்த சைட்ல இப்படி போற மாதிரி இருக்கும், யூ ஹாவ் டு மார்க் இட் அண்ட் கீப். இதை நீங்க வச்ச பிறகு ஈவினிங் நம்ம ஜூம் கிளாஸ்ல நம்ம இதை பத்தி பார்க்கலாம். ஓகேவா, நம்ம இன்னையோட லெசன் பார்த்தோம், மெமரி வேர்ஸ் பார்த்தோம், ஆக்டிவிட்டி பார்த்தோம். ஓகேவா, இப்ப என்ன டைம், குட், க்ளோசிங் ப்ரேயர். இப்ப நம்ம இயேசப்பா கிட்ட பேசிடுவோமா? ஓகே, அந்த தகப்பனே, இதோ ஆண்டவரே, அப்பா, நாங்கள் ஒரு சிறு கூட்டமாக ஆண்டவரே உங்களை பாதப்படையில் நாங்கள் வந்திருக்கிறோம் ராஜா. இயேசுப்பா, எங்களுடைய ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுங்க தகப்பனே. அப்பா, நாங்கள் மோசையை போல தகப்பனே ஆண்டவரே ஒரு லீடரா நாங்கள் இருக்க எங்களை கிருபை செய்தாருங்க சுவாமி. அப்பா, எங்களை எடுத்து பயன்படுத்துங்க ராஜா ஆண்டவரே. இந்த பேண்டமிக் டைம்லயும் தகப்பனே அப்பா எல்லா பெற்றோர்களையும் ஆசிர்வதிங்க, பெற்றோர்களின் பெற்றோர்களை ஆசிர்வதிங்க, அவர்களுடைய தேவைகளை நீங்க சந்திங்க இயேசு சுவாமி. அப்பா, நாங்கள் எதுக்காகவும் ஆண்டவரே எந்த கஷ்டமும் நாங்கள் படாத படிக்க தகப்பனே நீங்க எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்துங்க ராஜா. இதோ ஆண்டவரே இன்னைக்கு நடக்க போகிற அந்த ஜூம் கிளாஸ்ல கூட தகப்பனே அப்பா, ஜூனியர் ஸ்ட்ரென்த் 30 பிள்ளைகள் தகப்பனே, அந்த பிள்ளைகள் பெற்றோர்களோடு வந்து அந்த ஜூம் கிளாஸ் அட்டன் பண்ண தேவையை கேள்வி செய்யறதுதான் ஆண்டவரே. இசப்பா, ஒவ்வொருவரின் மனதிலையும் நீங்க பேசுங்க சாமி. அப்பா, நாங்கள் இல்ல தகப்பனே, நீர் எங்கள் மூலியமாக நீங்க பேசுகிறீர்களாச்சு ஆண்டவரே. நீர் பேசுங்க, அவர்கள் ஆண்டவரே பார்ட்டிசிபேட் பண்ண வைங்க தகப்பனே. அப்பா, சுகபலத்தோடு நீர் எங்களை வழி நடத்துங்க ராஜா. ரத்த கோட்டைக்குள்ளாக எங்களை மறைத்து காத்துக்கொள்ளுங்க தகப்பனே. அப்பா, சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ் 1000 அவர்கள் 1000 குடும்பத்தை ஆசிர்வதிங்க, சின்ன 1000 ஆசிர்வதிங்க தகப்பனே. அப்பா,
சர்ச்சில் இருக்கிற எல்லாரையும் ஆண்டவரே ஆசீர்வதிங்க. எந்த ஒரு குறையும் இல்லாம நீர் எங்களை வழி நடத்துங்க. தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளுங்க. ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஓகே, see you next week. Bye.